விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற ஃபேமஸ் ரியாலிட்டி ஷோவே சூப்பர் சிங்கர் தாங்க. இது 7வது சீசனாக நடந்துட்டு வருது. இதில் சீனியருக்கான டைட்டில் வின்னராக மூக்குத்தி முருகன் அறிவிக்கப்பட்டாருங்க. இவர் ஆரம்பத்துலேருந்தே மக்களோட பேராதரோட நல்லா பாட்டு திறமையோட நாட்டுப்புற பாடல்கள் கானா பாடல்கள்னு பாடி ரசிகர்கள் மனதை வென்றாரு. இவருக்கு ரீசண்டாக டைட்டில் வின்னரும் கிடச்சிருக்குங்க. மூக்குத்தி முருகன் டைட்டில் வின்னரோட மட்டும் இல்லாமல் 50 லட்சம் ரூபா மதிப்புள்ள ஒரு சொகுசு வீட்டையும் பரிசாக வாங்கியிருக்காருங்க. இதுக்கப்புறம் இவர் என்ன செய்ய போகிறாரு, இந்த காசை வச்சு என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். மூக்குத்தி முருகனோட சொந்த ஊர் தருமபுரி பக்கத்தில் சிவாடிங்கிற ஒரு பட்டிக்காடு. அதில் அவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டும் விறகு வெட்டிகிட்டும் வந்திருக்காருங்க. இவர் ஒரு நல்ல ஓவியம் வரையக்கூடியவர். இவர் வரைஞ்சிக்கிட்டே பாடுவாராம். அப்படி தான் இவரோட பாட்டு பகுதி தொடங்குச்சு. அதில் இருந்தே அவங்க ஊர்லேயே சின்ன சின்ன ட்ராமாவிலெல்லாம் பாடுறதுக்கு கேட்பாராம். இவங்களோட அப்பா மற்றும் அண்ணன் தெருக்கூத்து கலைஞர்கள். ஸோ இதை வச்சு பாடுறதுக்கு வாய்ப்பு கேட்பாராம். ஆனால் அவருக்கு அங்கே மறுக்க தான் படுமாம். ரொம்பவுமே அவமானப்படுத்துவாங்களாம். அதையெல்லாம் மீறி தான் இவர் இப்போது இந்த நிலைமைக்கு வந்து டைட்டிலையும் வின் பண்ணியிருக்காருங்க. மூக்குத்தி முருகன் பாடுறது தொடங்கி கொஞ்சம் ஃபேமஸான நிலையில் விஜய் டிவியில், அதுக்கப்புறமா இவருக்கு நிறைய இடத்துலேருந்து ஃபண்டெல்லாம் வந்ததாம். அவரோட சொந்தக்காரங்க மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவருக்கு காசு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இவர் காசை விரும்பாத ஆள். இவர் அந்த காசையெல்லாம் முதியோர் இல்லத்துக்கு கொண்டு போய் ஏதாவது அவங்களுக்கு தேவையான உதவி மற்றும் அனாதை இல்லத்துக்கு தேவையான உதவிகளை செஞ்சு வந்தாராம். ஏன்னா இவருக்கு பொதுநல உதவிகள் செய்கிறதுல ரொம்பவுமே பிடிக்குமாம். மேலும் இவர் ஒரு சமூக ஆர்வலர்னு சொல்கிறாருங்க. எனக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது மூக்குத்தி முருகன் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததும் அவங்க சொந்த ஊரான தருமபுரியில் இருக்கிற தன்னோட சிவாடி கிராமத்துக்கு பிணத்தை வைக்கிற ஐஸ் பெட்டி வாங்கி கொடுக்க விரும்புகிறதா சொல்லியிருந்தாரு. இது அந்த ஊரில் ரொம்பவுமே அவசியமாக இருக்காம். ஒரு ஆஸ்திர அவசரத்து கூட டெட் பாடியை வைக்க முடியல அப்படின்னு சொல்லி புலம்பியிருக்காரு. இதனால் அவங்க ஊருக்காக இந்த ஐஸ் பெட்டியை வாங்கி தரப்போகிறதா சொல்லியிருக்காருங்க. மேலும் சூப்பர் சிங்கர் டைட்டில் வின் பண்ணுனா அந்த வீட்டில் இருக்க ரூமை கூட மற்ற போட்டியாளர்களுக்கு கொடுப்பேன், மேலும் அனாதை இல்லத்தை துவங்க விரும்புகிறேன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்காக மற்ற போட்டியாளர்களும் எனக்கு உதவ வேண்டும்னு சொல்லியிருக்காருங்க நம்ம மூக்குத்தி முருகன். இவரோட இந்த மனசுக்கு கண்டிப்பாக இவரை பாராட்டாமல் இருக்கவே முடியாதுங்க. உங்களுக்கும் இவரை பாராட்ட தோணுச்சுன்னா கீழே உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.